வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிடப்பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிட சித்தாந்தங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வித்தியாசமான ஒரு பரிகாரமும் வித்தியாசமான முறைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெண்மணியுடைய ஜாதகம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு திருமணம் நடந்து அவங்க கணவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் இறந்துடுறார். இறந்த பின்னாடி நான் இந்த ஜாதகத்தை பார்த்தது 2008 இருக்கும்னு நினைக்கிறேன். 2008 அந்த ஜாதகத்தை பார்த்தது. ஸோ அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி, அம்மா நீங்கள் ஒரு 2வது ஒரு திருமணம் முடிச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் சேஃப் கிடையாது, பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவங்க அதை அவாய்ட் பண்ணாங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் எனக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. இன்னொன்று, அவங்க தந்தையார் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரும் அந்த பெண்ணுக்கு 2வதாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் அவருக்கும் இல்லை. இந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் தாய் தந்தை பாசம் அதிகம். ஸோ வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த வீட்டிலே இருக்காங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆக்சுவலாக இவங்களுக்கு பார்க்குறதுக்காக என்னை கூப்பிடலை. இவங்களுடைய பிரதர்ஸுக்கு ஜாதகம் பார்த்து திருமணம் நடக்கணுங்கிறக்காங்க. அப்போ இந்த ஜாதகமும் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு திருமணம் முடிச்சுக்கோங்கம்மா, உங்கள் லைஃபுக்கு சேஃப் இல்லை, செக்யூர் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஸோ இல்லை, எனக்கு பண்ணுற ஐடியா இல்லை, தம்பிக்கு பாருங்கன்னா அவங்க தம்பிக்கு பார்த்து அவருக்கு திருமணம் நடந்தாச்சு. கடந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு உள்ளாக்க அவங்களுடைய தந்தையார் இறந்துட்டார். இறந்த பிறகு நான் 2007 சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துருச்சு. ஏன்னா இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்காக இவங்களுக்கு தெரியாமலேயே இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், அதாவது தந்தை பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாமே அவங்களுடைய பிரதர்ஸ் வந்து அவங்க தாயாரை கூப்பிட்டு வச்சு மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம என்றைக்கா இருந்தாலும் நம்மளை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபரா வீட்டில் பார்க்குறாங்களே, நமக்குன்னு இனிமேல் ஒரு லைஃப் வேணும், இவ்வளோ காலம் அவங்களுக்கு உழைச்சி கொடுத்துட்டோம், ஸோ நமக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க. நான் அப்போவே சொன்னேன்லங்கம்மா, இன்னொரு கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேனே, இப்போ வந்து நீங்கள் 2 வருஷம் ஆச்சு இது நடந்து, ஸோ இப்போ வந்து கேட்குறீங்களேம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு இப்போ வந்து எனக்குன்னு ஒரு சேஃப் வேணும் ஐயா, எனக்கு ஏதோ ஒரு திருமணம் நடக்கணும். இந்த ஜாதகத்தில் நவாம்சத்துக்கு 2 கிரகம் இல்லை. அதாவது D9 சொல்லுவாங்க, நவாம்சம், அதில் 2 கிரகம் இல்லை. இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஜாதகத்துக்கு மன்னிக்கோதில் ராகுவை போடாமல் விட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ராகுகேது அச்சுக்குள்ளே போய் சிக்கிடுது. எல்லாமே ராகுகேது அச்சுக்குள்ளே போய் சிக்கிடுது. லக்னாதிபதி சந்திரன் மட்டும் வெளியே வந்துடுறாரு. லக்னாதிபதி சந்திரன் வெளியே வந்துடுறாரு. 7வது அதிபதி லக்னத்துக்குள்ளே இருக்காரு. அதுவும் சனியும் மாந்தியும் சேர்ந்துருக்கு. மாந்திங்கிறது அழிவை சொல்பவன் அர்த்தம். அப்போ 7 சனி போய் லக்னத்தில் உட்காந்துருக்கு. உறவுக்குள்ளேயே மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் மாந்தி அழிவை சொல்கிறதுனால அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து போனார். சரி, 2வது திருமணம் பண்ணணும். 2வது திருமணத்துக்கு வந்து காரக கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவக கிரகம் எதுன்னா 9வது அதிபதி தான். 2 அவரும் எங்கே இருக்காரு, பாதக வீட்டில் உட்காந்து அவரும் போய் சனியை தொடுறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவராஜ், சிவன் சம்பந்தமான மகாதேவன், தேவராஜ், மகாலிங்கம், ஸோ இந்த மாதிரி சிவன் சம்பந்தமான பேரை நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணுனா 2வது திருமணமும் பாதிப்பை தரும். ஏன்னா குருதன் தேவராஜ், இவர் தேவர்களின் தலைவன். ஸோ அவருக்கு திரிகோணத்தில் ராகு இருக்குது. ஸோ தேவராஜ், ராஜசேகர், சுந்தர், இந்த மாதிரி குருவினுடைய காரக பெயர் கொண்ட ஜாதகங்களை வாங்காதீங்க, மற்ற ஜாதகங்களை கொண்டு வாங்க, நான் பொருத்தம் பார்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த 9வது அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9வது அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு.
அவரே சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி உட்கார்ந்துருக்கு. அப்போ பரிவர்த்தனையாகி உட்கார்ந்ததுனால இங்கே செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகள கணத்துக்கு 5-க்கும் 10-க்கும் உடையவர் சுக்கரன் வந்து குருச்சுக்கரன் பரிவர்த்தனையாயிருக்கு. ஸோ இந்த செவ்வாய் அல்லது சுக்கரனுடைய பெயர் கொண்ட நபர்கள் யாராவது வரம் வந்துச்சுன்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி வரம் கொண்டு வந்த ஒரு ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி கதிரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரனுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு, ஸோ இப்போ லைஃப் அவங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. நான் கொடுத்த பரிகாரமே இதுதான். அதாவது 9 திருமணம், 7 முதல் திருமணம், 9 2 திருமணம். இந்த 9 அதிபதி போய் ரிஷபத்தில் உட்காந்துடுறாரு. ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கரன் வந்து 9 வீட்டில் பரிவர்த்தனை பெற்று உட்காந்துருக்காரு. அந்த சுக்கரன் கூட 5-க்கும் 10-க்கும் உடைய செவ்வாய் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேர் உள்ள மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று செவ்வாயினுடைய பேர் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா சுக்கரனுடைய பேர் எடுக்கணும். அவங்க எடுத்து கொண்டு வந்தது கதிரவன் சொல்லக்கூடிய சூரியனுடைய பேர் கொண்டு வந்தாங்க. அவரே 2 அதிபதி, அவரே இங்கே உச்சம், அவரே 3-12 கூடையவர். அப்போ 3-12 மாற்றம், 12 அந்நியம். அவங்க வேற்று சமூகமா அப்படின்னு கேட்டேன் வாங்கினவுடனே, ஆமாங்க ஐயா, அவங்க வேற்று சமூகம் தான். ஸோ ஜாதி மதம் தடை இல்லைன்னு அவங்க ஒரு மேகசினில் விளம்பரம் பண்ணி ஒரு மாற்று சமூக நபரை இவங்க 2வது கணவராக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். ஏன்னா இங்கே 9-11 பரிவர்த்தனை ஆயிடுச்சு, அப்போ ஒரு மாற்றம் வந்துடும். அந்த ஜாதகத்தை வாங்கினோடனே பாட்டு சமூகமானு கேட்குறேன், ஆமாங்கிறாங்க. அவர் பெயர் கதிரவன், அது புதனை தொடர்றது, வக்கர புதனை தொடர்றதுனால அவர் 3 அதிபதியாக இருக்கிறனால என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆனாலும் போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. ஸோ லைஃப்பில் பிரச்சனை வராது. அந்த மாதிரி உங்களுக்கு தீர்வை சொன்னோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தீர்வை சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9வது இடங்கிறது 2வது திருமணம். இது ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லக்கூடிய தேவி பட்டணங்கிற ஊரில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்ரீராம ஜெய மந்திரம் சொல்லிட்டு வாங்க. ஸோ ராமபுராணுக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய வீடு தேவி பட்டணம், ராமநாதபுரம். அங்கே இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நவபாஷான நவகிரகத்தை தரிசனம் பண்ணும் பொழுது தோஷங்கள் விலகிடும்னு சொல்லி இவங்க அங்கே போய் குளிச்சுட்டு நவபாஷான லிங்கங்களை, அந்த நவகிரகங்களை வழிபட்டு வந்ததுக்கு பிறாடி இந்த கதிரவன் சொல்லக்கூடிய மாப்பிள்ள வந்தார். ஸோ என்னுடைய பரிகாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இந்த ஜாதகங்களை வச்சு ஆய்வு பண்ணி இவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பரிகாரம் சொல்லலாம் அப்படிங்கிறத தீர்வு பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.